தேனி மாவட்டத்தில் இரண்டாம் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வயல்வெளிகளுக்கு இறை தேடி வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பறவைகளை கண்டுகளித்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் லோயர் கேம்ப் முதல் பழனிச்செட்டிப்பட்டி வரை முல்லை பெரியாறு அணை பாசனத்தின் மூலம் 14,707 ஏக்கர் நிலங்கள் இருபோக பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் சின்னமனூர், குச்சனூர், கூழையனூர், மார்க்கையன் கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் முல்லை பெரியாறு பாசன இரண்டாம் போக நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இப்பகுதிகளில் நெற்பயிர்கள் நன்கு விளைந்துள்ள நிலையில் வெளிநாட்டு பறவைகள் வயல்வெளிகளுக்கு வந்து முகாமிடுவது வழக்கமாக வைத்துள்ளது. அதேபோல இந்த ஆண்டும் வயல்வெளிகளில் உள்ள புழு பூச்சிகள் உள்ளிட்ட இரைகளை உண்பதற்காக வெளிநாட்டு பறவைகள் அதிகம் வர துவங்கியுள்ளன. நீலமூக்கு நாரை, நத்தை குத்தி நாரை, பிளம்மிங்கோ, அகலவாயான், கருப்பு உள்ளான் போன்ற பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளதாகவும் வயல்வெளிகளில் தேங்கியுள்ள நீரில் இரையை தேடி வெளிநாட்டு பறவைகள் இங்கும் அங்கும் பறந்து வருவது பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளின் வெகுவாக கவர்ந்துள்ளது.